பொதுவாகவே ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் மனமாக தான் இருக்குது அந்த குணங்கள் தான் காரணமாக இருக்குது ஒருத்தர் வந்துட்டு அதிகமாக சாப்பிட்றாரு மற்றவங்களை கஷ்டப்படுத்துறாரு ஏதாவது பாவமான காரியங்கள் பண்ணுறாரு தவறான காரியங்கள் பண்ணுறாரு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் அந்த குணங்களாக தான் இருக்குது அந்த குணம் அப்படிங்கிறது மனம் சம்மந்தப்படுறதா இருக்குது அந்த குணம் நல்லாகாத வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை தவறு திரும்ப திரும்ப செஞ்சிட்டே தான் இருப்பார் இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா மனம் அப்படின்னு ஒன்று இருக்குது உயிர் அப்படின்னு இருக்குது உடல் அப்படின்ட்டுருக்கு இதில் முக்கியமானது எது நம்ம நம்ம வெளிப்படையாக என்ன பார்க்குறோன்னா உடலை தான் பார்க்குறோம் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம் போயிட்டு என்னோட உடம்பு நல்லா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர நம்முடைய மனதை பற்றியோ உயிரை பற்றியோ நமக்கு கவலைப்படுறதில்லை ஏன்னா அதை பற்றி நமக்கு தெரியறதும் இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய உடம்புல ஒரு தேமல் இருக்குது உடம்புல ஒரு தொந்தரவு இருக்குது உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வழிகள் இருக்குன்னா அந்த வழிகள் நல்லா ஆகும்னு நினைக்கிறமே தவிர அந்த வழிகளுக்கான காரணம் நம்மளுடைய உயிராகவும் நம்முடைய மனமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துறோம் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்முடைய உடல் அப்படிங்கிறது உயிர் சம்மந்தப்பட்டது ஒருத்தர் இறைப்பை அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வயிறு இல்லை கால் இருக்குது கை இருக்குது அப்படின்னா அந்த உறுப்புகளில் உயிர் இருந்தால் தான் அந்த அந்த ஆர்கன் வந்துட்டு இயங்கும் அந்த பகுதி வந்துட்டு இயங்கும் இப்போ உடலுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா உயிர் இருக்குது உயிருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா மனம் இருக்குது மனம் அப்படிங்கிறது தான் உயிரை வந்துட்டு இயக்குது அந்த உயிர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உடலை இயக்குது இப்போ இந்த மனம் அப்படிங்கிறது நல்ல முறையில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த உயிர் வந்துட்டு நல்லாயிருக்கும் அதாவது நம்முடைய உயிரோட்டம் உயிரோட்டம் அப்படிங்கிறது மனம் சம்மந்தப்பட்டது அந்த எந்த அளவுக்கு மனம் நல்லா இருக்கோ அந்த உயிரோட்டம் வந்துட்டு இருக்கும் எப்போ அந்த உயிரோட்டம் இருக்கோ அந்த உறுப்புக்கு தேவையான அந்த உடலுக்கு தேவையான எனர்ஜி அந்த சக்திங்கிறது நல்ல முறையில் கிடைக்கும் எப்போ இந்த மனசு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த உயிர் உயிராற்றல் அந்த உயிரோட்டம் குறையும் போது உயிராற்றல் குறையும் உயிராற்றல் குறையும் போது என்ன ஆகுனா அந்த மனதினுடைய இயக்கம் அதாவது தடைபடும் பொழுது அதன் காரணம் என்ன ஆகுனா நம்முடைய உடலுடைய உறுப்புகளுடைய இயக்கமும் தடைபடுது இதான் நமக்கு நோய்க்கு காரணமாகுது நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த நோய் குணமாகாது இந்த நோய் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம மனசில் அது விதைக்கப்படுது எப்போ மனசில் வந்துட்டு அந்த நோய் வந்துட்டு நமக்கு விதைக்கப்படுதோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அதை நம்பிடுறோம் எப்போ அதை நம்பிடுறோமோ அதிலிருந்து கெட்ட சக்தி உருவாக்கப்படுது ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை நம்புறாரு நம்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல சக்தி உருவாக்கப்படும் எப்போ ஒரு கெட்ட விஷயத்தை நம்புறாரோ பொய்யை நம்புறாரோ அது வந்து விதைக்கப்படுது இப்போ ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு நண்பருக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் இவரை பற்றி தவறாக சொல்லிடுறாரு இப்போ தவறான இடம் விதைக்கப்பட்டுருச்சு ரெண்டு பேருக்குள்ளேயே என்ன பிரிவினை ஏற்பட்டுரும் ஏன் அப்படின்னா அந்த உள்ளத்தில் விதைக்கப்பட்டுருச்சு அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்போ என்ன ஆகும்னா ரெண்டு பேர் கருத்து வேறுபாடு வந்துடும் அதே போல் நம்ம ஒரு ஒருத்தர் போகும்போது அவர் தவறான ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு சொல்லும் போது நம்ம அதையே நினைக்கிறோம் அதுலேருந்து அந்த கெட்ட ஆற்றல் கெட்ட சக்தி உருவாக்கப்படுது அதாவது உயிர் இந்த உயிரோட்டத்தில் ஒரு கெட்ட விஷயம் விதைக்கப்பட்டுருச்சு அது வந்துட்டு ஒரு ஆற்றலாக எனர்ஜியாக கிரியேட் ஆகுது கெட்ட எனர்ஜி பேட் எனர்ஜியாக கிரியேட் ஆகி என்ன பண்ணோம் அப்படின்னா எப்படி அந்த உடல் உறுப்புகள் இயக்கத்தை தடைபடுத்துதோ போல் நம்ம தொடர்புகளை துண்டுச்சிடுது இப்போது ஒரு நோயை பற்றி நம்ம தவறான முறையில் சொல்லும்போது அவர் மனசில் விதைக்கப்படுது விதைக்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவர் அதுவாகவே மாறிடுறார் அப்போ அது வந்துட்டு நம்ம உடம்புல போய் சேர்ந்து நம்ம அதையும் நம்பி அதுவாகவே மாறிடும் இப்போ நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒருவருக்கும் நம்ம இதுதான் இப்படி தான் நம்ம சொல்ல முடியாது ஒருத்தர் ஒரு நோய்க்காக சிகிச்சை செய்யணும் ஒரு மருத்துவராக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு உடல் பற்றி தெரியணும் உயிர் பற்றி தெரியணும் மனம் பற்றியும் தெரியணும் வெறும் உடல் பற்றி மட்டுமே தெரிஞ்ச வரனாலையும் சரி அவர்னால் என்ன பண்ணுவோம்னால் சிகிச்சை அளிக்க முடியாது இன்னும் சில பேருக்கு வந்துட்டு மனம் பற்றி நல்லா சொல்லுவாங்க உடல் பற்றி தெரியாது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உயிரை பற்றி நிறையா சொல்லுவாங்க மனம் பற்றி என்னால் இது மூன்றும் சரி அளவில் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சில விஷயங்களை பார்த்தா மனம் பற்றி நல்லா பேசுவாங்க அவங்களோட ஆரோக்கியமே இருக்காது சில பேர் ஆரோக்கியம் பற்றி நிறையா பேசுவாங்க மனத்தை பற்றி ஊற்றுவாங்க மனமும் அந்த உடலும் அந்த உயிரும் உயிரை பற்றி உயிர் பற்றி என்ன அப்படின்னா அந்த உயிராட்டல் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிற பற்றி சொல்ல மாட்டாங்க இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுனா நமக்கு உயிரை பற்றியும் தெரியணும் போல் உடலை பற்றியும் தெரியணும் மனம் பற்றியும் தெரியணும் இப்போ மனம் அப்படிங்கிறது நம்ம உள்ளே இருக்குது அந்த மனத்துக்குள்ள உள்ளம் இருக்குது அந்த உள்ளத்தில் ஆன்மா இருக்குது அந்த ஆன்மாவில் வந்துட்டு இறை செய்திகள் அந்த தான் நம்முடைய உடலை வந்துட்டு முழுமை முழுமைத்துவப்படுத்திகிட்டு இருக்குது அந்த அந்த உள்ளத்தில் என்ன வரும்னா இறை இறை செய்திகள் அதாவது இயற்கையினுடைய நல்ல செய்திகள் வந்துட்டே இருக்கும் நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு உள்ளம் என்ன சொல்ல அப்படின்னா நல்லாயிரும் அப்படிங்கிற எண்ணத்தை சொல்லும் இதே ஒரு மருத்துவ உலகம் என்ன சொல்ல அப்படின்னா நல்லாகாதுன்னு சொல்லும் இப்போ நமக்கு தெரியும் நல்லாயின்னு தெரியும் நல்லாகாது அப்படிங்கிறது மருத்துவம்னு சொல்கிறது பொய்யுங்கிறது தெரியும் ஆனால் நம்ம எதை நம்புறோமோ அதன் பக்கம் சென்றோம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இப்படி தான் அப்படின்ட்டு அதாவது உள்ளம் என்ன சொல்ல அப்படின்னா நல்லதின் பக்கம் சொல்லும் வெளியே இருக்க உலகம் என்ன சொல்லும் அப்படின்னா தப்பான விஷயங்கள் சொல்லும் நம்ம எதை நம்புறமோ அதன் பக்கம் செல்கிறோம் இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு நோயை குணப்படுத்திடுறாரு அப்படி கிடையாது அவர் அந்த உள்ளத்தில் உள்ள அந்த இறை நம்பிக்கையை அந்த இறை செய்தி இருக்குது பார்த்தீங்களா அந்த இயற்கையினுடைய அறிவிப்பு என்ன பண்ணுறாங்கன்னா வலுப்படுத்துகிறார் இப்போ நம்ம என்ன பண்ணிடறோம் அப்படின்னா அந்த மருத்துவரை தான் நம்ம குணப்படுத்திடுறாருன்னு சொல்லி அவரை கடவுள் ஆக்கிறோம் அப்படி கிடையாது யாரும் எந்த நோயும் குணப்படுத்த முடியாது அவங்க என்னென்னா வழிகாட்ட தான் செய்கிறாங்க அந்த உள்ளத்தில் உள்ள அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறாங்க சில பேர் ஃபோனில் கால் பண்ணி பேசுவாங்க பெண்ணி பேசினா சில பேர்த்துக்கு உடம்பு நல்லாயிருக்கும் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக போய் சந்திப்பாங்க உடம்பு நல்லாயிருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அந்த உள்ள அந்த செய்தின் பக்கம் அவங்களை திருப்புறாங்க அவங்க அதை வந்து போது நல்லாது இதே தவறான மருத்துவ பக்கம் சொல்லும்போது என்ன ஆகுன்னா அவங்க அந்த நல்ல விஷயத்தின் பக்கம் திருப்ப மாட்டாங்க அதன் காரணம் கெட்ட சித்தல் உருவாக்கப்படுது நல்ல மருத்துவர்கிட்ட வரும்போது என்ன ஆகும் சொன்னால் நல்ல சிதில் உருவாக்கப்படுது அப்போ பொதுவாகவே என்னென்னா மனிதனுக்கு அந்த குணங்கள் தான் இருக்குது ஒருத்தர் பார்த்தா தண்ணி அதிகமாக குடிக்கிற அப்படின்னா ஏன்டா கழுத அதாவது ஏன் ஒட்டகம் மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறேன்னு கேட்பாங்க ஏன் சாப் அதிகமாக சாப்பிட்ற அப்படின்னா மாடு மாதிரி ஏன்டா நிறைய சாப்பிட்ற அப்படிம்பாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய மிருக குணங்கள் இருக்குது எப்போ ஒரு மனிதன் மிருகனமாக மாறுகிறானோ ஏன்டா நாய் மாதிரி கத்துற அதாவது ஏன் இந்த குரங்கு மாதிரி சட்டை பண்ணுற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனிதன் வந்துட்டு மிருகங்களோட ஒப்பிடுவாங்க எப்போ மனிதன் அப்படிங்கிறது மனிதன் மனிதம் அப்படிங்கிற குணத்தை விட்டுட்டு அந்த உணர்வுகள் அப்படிங்கிற நிலையை விட்டு உணர்ச்சிங்கிற நிலைக்கு போயிட்றானோ உணர்ச்சி அப்படிங்கிறது கவலை துக்கம் பயம் கோபம் பெருமை பொறாமை இந்த மாதிரி எண்ணங் இந்த மாதிரி உணர்ச்சிகள் எப்போ போயிடறானோ மிருகமாக மாறிடுறான் எப்போ ஒரு மனிதன் வந்துட்டு உணர்வில் நிம்மதியாக அமைதியாக இருக்கானோ அப்போ என்ன அப்படின்னா அந்த மனசில் வந்துட்டு அந்த அந்த மனிதாபிமானம் மனிதம் அப்படிங்கிற அந்த இயற்கையுடைய குணங்கள் இருக்கும் எப்போ இந்த மனிதன் வந்துட்டு இயற்கையிலேருந்து மிருகமாக மாறுறோன்னா நோய் வாய்ப்படுறான் எப்போ அந்த மனிதன் வந்துட்டு இயற்கையோட ஒன்றி அந்த மனம் அந்த மனதில் உள்ளம் அந்த ஆன்மா சொல்லக்கூடியதை அந்த இறை அந்த இறை செய்திகளை அந்த இயற்கை சொல்லக்கூடிய விஷயங்களை வந்துட்டு இயற்கையாக இருக்கிறானோ அந்த மனிதன் நல்லா இருக்கிறான் எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க அந்த பொருளை இயற்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் உண்மையே இருக்காதுங்க இங்கே இப்போ பார்த்தா எவ்வளவோ ரோபோ தயாரிக்கிறாங்க பெண்கள் ரோபோ தயாரிக்கிறாங்க ஆண்கள் ரோபோ தயாரிக்கிறாங்க இன்னும் எவ்வளவோ செயற்கை நதிகள் உருவாக்கப்படுது இன்னும் செயற்கையான காடுகள் உருவாக்கப்படுது இதுலேயுமே உயிர் இல்லை அந்த உயிர் அடிகர் எப்போ வருதோ அப்போ தான் அதுக்கு முக்கியத்துவம் இருக்குது இப்போ என்ன தான் குழந்தைகளை வந்துட்டு நம்ம உருவாக்கினாலும் அந்த அந்த கர்ப்ப போய் வச்சாதான் தான் அந்த குழந்தை வந்துட்டு உருவாக்கப்படுது இது வரைக்கும் வந்துட்டு செயற்கை கர்ப்ப அது அதோ எதுவுமே பண்ண முடியல ஏன் அப்படின்னா அந்த இயற்கைங்கிறத உண்மை அந்த உண்மைக்கு தான் மதிப்பு இருக்குது உலகத்தில் என்னதான் செயற்கையாக இருந்தாலும் அதில் அந்த உயிர் அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருக்கணும் அந்த உயிர் அப்படிங்கிறது என்னென்னா நம்முடைய அந்த இயற்கை அந்த இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அந்த இயற்கை எப்போ நம்ம விடுறோமோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்ன ஆகிறோம் அப்படின்னா வந்துட்டு நோய்கள் மேலே நம்ம விதைக்கப்படுகிறோம் அப்போ ஒரு விஷயம் நம்ம ஒருத்தர் சொல்கிறாரு உங்களுக்கு நோய் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நோயை நம்ம என்ன பண்ணுற நம்பிடுறோம் நம்மபோது என்ன கெட்ட செயல் உருவாக்கப்படுது ஆனால் அந்த சொல்லக்கூடிய சில உண்மை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறதில்ல மனசு என்ன சொல்லுது மனசுக்கு தான் நம்ம பார்க்கறது அதை நான் நம்பிடுறோம் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா யார் எது சொன்னாலும் நம்ம நம்பக்கூடாது நம்ம மனசுக்கு அது ஒத்து தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் அவரது வந்துட்டு ஒரு நோய் நல்லா ஆகாதுன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தலைவலிக்குது தலைவலியை பற்றி அவருக்கு தெரியணும் தலைவலி எப்படி வலிக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வலிக்கும் சில பேத்துக்கு வந்துட்டு பெண்ணு விண்ணுன்னு தெரித்து வலிக்கும் சில பேத்துக்கு இழுத்து வலிக்கும் சில பேத்துக்கு வந்துட்டு பாரமாக இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து மண்டை உடைகிற மாதிரி வலிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான தலைவலியாக இருக்கும் அப்போ நோய்னா என்ன தலைவலி நோயோடைய பற்றி தெரியாதுன்னா என்ன அதோடைய வகைகள் தெரியணும் அப்போ இதுக்காக காரணம் என்ன மனநிலை காரணமாக இருக்கும் இதனால் உயிர் என்ன ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ஒரு ஒட்டுமொத்தமான சிகிச்சை முறையில் சிறப்பாக இருக்கும் இது என்ன தெரியுது அப்படின்னா பொதுவாகவே நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் உங்கள் மனசில் எண்ணம் வந்திருக்கு நல்லா நல்லாயிரும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அது நல்லாயிருங்கிற அந்த எண்ணத்தை அந்த அந்த செய்தியை மெசேஜை நமக்கு கண்டிப்பாக நல்லாயிரும் அதை தவிர்த்துட்டு நம்ம மற்றவங்கள்ட்ட போய் யார்ட்டையாவது நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம் என்ன சொல்லுவாங்கன்னா உடனே இந்த மருத்துவர்கிட்ட போய் பாரு இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிடு இந்த மாதிரி நடைமுறை என்னமோ சொல்லுவாங்க அவன் என்ன ஒரு வியாதி வந்தாலும் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நமக்குள்ளேயே பதில் இருக்குது அந்த பதிலை நம்ம கேட்கணும் அப்போ நம்ம எதை நம்பி வாழணும் அப்படின்னா உடல் நம்பியா உயர நம்பியா மனசு நம்பியாக வாழணும் அப்படின்னா மனம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம உயர நம்பி வாழ்ந்தாலும் நம்ம இதாகிடுவோம் நம்ம மனம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய உடல் நம்பி வாழ்ந்தாலும் நம்ம வந்துட்டு நஷ்டத்துக்குள்ளாயிரும் அப்போ மனதிற்குள்ளே உள்ளம் அப்படின்றதுக்கு அந்த உள்ளத்தில் வரக்கூடிய அந்த இறை செய்திகள் இயற்கையுடைய செய்திகள் நம்பி வாழ்ந்தோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் என்னென்னா நம்ம நோய்களிலிருந்து நல்ல முறையில் வெளிவந்துடலாம் நன்றி